ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நேற்றுக்கு நம்ம சுவாமி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவங்களோட ரசிகர்கள்லாம் செஞ்ச அவரோட பர்த்டே சர்ப்ரைஸ்க்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணி ஒரு பெரிய ஒரு கேப்ஷனில் ஒரு நன்றியும் சொல்லியிருந்தார் சொல்லுவாங்க பாண்ட்ஸ்னால் ஒரு எஃபெக்ட்ஸை வந்து இந்த அளவுக்கு போட முடியாதுன்னு சொல்லி ஆனால் ஒரு விஷயம் வந்து உண்மையாக இருக்கும்போது ஒரிஜினலாக இருக்கும்போது பெஸ்ட்டான ஒரு பாண்டை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுதான் அந்த ஒத்துமை நம்மளுக்குள்ள என்னை எப்பயுமே விட மாட்டீங்க எப்பயுமே இது எனக்கு வேணும் இதுக்காக நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதவே போதாது எனக்கு வந்து இந்த டேவை வந்து ரொம்பவே ஆக்கிட்டீங்க அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கீங்க நான் நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கீங்க ஃபுட்டெல்லாம் டொனேட்லாம் பண்ணாங்க இல்லையா அந்த விஷயங்கள்லாம் அவருக்கே தெரியாமல் நிறைய பண்ணியிருக்காங்களாம் என்னையே திகச்சு போகிற அளவுக்கு செஞ்சுருக்கீங்க இது ஒரு பாராட்டுக்காகவோ யாரோட அட்டென்ஷனை வந்து கொண்டு வர்றதுக்காகவோ இதை வந்து நீங்கள் செய்யலை இது வெறும் பியூரான ஒரு லவ் மட்டும்தான் யாருக்கு ஹெல்ப் வேணுமோ அவங்களுக்காகவே செஞ்சுருக்கீங்க இதை இந்த விஷயத்துக்காக நான் எதுவுமே செய்யலை ஆஃபர் பண்ணுறதோ டொனேட் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த விஷயமுமே நான் செய்யலை எனக்காக நீங்கள் செஞ்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனை நான் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எப்போயுமே இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனாக லவ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இப்போ பிறந்தநாள மற்றொரு நாளாக தான் பார்க்கணும் நீங்கள் எல்லாருமே இந்த நாளை வந்து என்னை திரும்பி பார்க்க வச்சுருக்கீங்க எவ்ரி இயர் லவ்னு போட்டு ஆர்ட் சிம்பிள் போட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாரு உண்மையிலேயே எல்லா இயரை தாண்டி இந்த இயர் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்திருக்கு நம்ம சுவாமிக்கு இன்னும் நிறைய மெம்பர் ஆஃப் ஆர்ட்ஸை வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதுதான் இப்படி ஒரு அன்பை வந்து கொட்டி கொட்டி கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட ரசிகர்களுமே